1952 ஆண்டு தொடங்கி 1964 ஆண்டு வரை 100 படங்களில் கதாநாயகனாகவே நடித்திருக்கிறார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அதாவது சராசரி 42 நாட்களுக்கு ஒரு படம் வீதம் நடிகர் திலகம் நடித்த படங்கள் வெளிவந்திருக்கின்றன. தொழில் முறையில் சிவாஜி நடித்த என் முதல் படம் நான் பெற்ற செல்வம் மற்றும் மக்களை பெற்ற மகராசி, சம்பூர்ண ராமாயணம், பாவை விளக்கு, வடிவுக்கு வளை காப்பு, குலமகள் ராதை முதலான படங்களில் நடித்து எனக்கு பெருமையை தேடித் தந்த அவர். அவரது 100வது படமான நவராத்திரி திரைப்படத்தையும் நானே தயாரித்த பாக்கியத்தையும் எனக்கு அளித்திருக்கிறார். எனவே நடிகர் திலகத்தின் 99 படங்களை தயாரித்த தயாரிப்பாளர்களை விட 100வது பட தயாரிப்பாளனாகிய நான் இந்த விஷயத்தில் எவ்வளவு பெருமைப்பட்டாலும் தகும் அல்லவா? பேசும்பட சகாப்தம் தோன்றிய நாள் முதல் இதுவரை இப்படி ஒரு சிறந்த நடிகரை நாம் பார்த்ததே இல்லை. இவ்வளவு புகழும் சிறப்புகளும் பெற்றிருந்தும் கலைத்தொழிலுக்கு அவர் தரும் மரியாதையும் பக்தியும் இன்றளவும் குறையவில்லை. சினிமா துறை மட்டுமின்றி நாடகத்துறைக்கும் நாயகமாக விளங்கும் கணேசனிடம் காணப்படும் ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால், எந்த கதாசிரியர்களுடைய வசனமானாலும் அது 30-40 பக்கங்கள் கொண்டதானாலும் ஒருமுறை படித்துவிட்டால் மறுமுறை தண்ணீர் பட்டப்பாடுதான். இவ்வளவு பெருமைகளுக்குரிய நமது நடிகர் திலகம் இன்னும் அநேகம் படங்களில் நடித்து கலைக்கும் கலை அன்னைக்கும் காவலராக இருந்து பாதுகாக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் நல்ல சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நீங்க எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சின்ன வேண்டுகோள், நல்ல சினிமா சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நாங்க வெளியிடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி.